வணக்கம். நாம இன்னைக்கு பேட்டன்ட் அண்ட் இட்ஸ் டைப் பார்க்கலாம். நீட்ல இது ஒரு டாபிக் இருக்கு. பேட்டன் அப்படின்னா லத்தீன்ல பேட்டர் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய ஆய்வு பொதுவாக சமர்ப்பிக்கும் ஒரு முறை. இது ஒரு வகையான காப்புரிமை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிப்பாளருக்கு கொடுக்கப்படுற உரிமை, வணிக சுரண்டல தடுக்கிறதுக்காக தன்னுடைய கண்டுபிடிப்பை பாதுகாக்கிற ஒரு முறை. அந்த கண்டுபிடிப்பு ஒரு மிஷினா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசைனா இருக்கலாம், ஜுவல் டிசைனா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு நீக்கிற ஒரு சமூகத்துல நடக்கிற தொழில்நுட்ப கோளாறு நீக்கிற ஒரு தீர்வா கூட இருக்கலாம். இதுக்கான காப்புரிமையே பேட்டன் அப்படின்னு சொல்லலாம். பேட்டன் அப்படின்னா ரெண்டு வகைப்படுது, யூட்டிலிட்டி பேட்டன், இன்னொன்று டிசைன் பேட்டன். யூட்டிலிட்டி பேட்டன்ட்டோட ஆயுட்காலம் 20 வருஷம். இந்த யூட்டிலிட்டி பேட்டன் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அடுத்தது டிசைன் பேட்டன், இதுக்கான ஆயுட்காலம் 15 வருஷம். ஸோ யூட்டிலிட்டி பேட்டன் அப்படின்னா ஒரு மிஷின், மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு மிஷின், இல்லைன்னா ஏதாவது ஒரு செயல்முறைகள், இல்லைனா ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, அது நாவலாக இருக்கும் பட்சத்தில், புதுசாக இருக்கும் பட்சத்தில் செய்யும் உரிமையை யூட்டிலிட்டி பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேட்டன் வாங்காமல் நான் என்னோட அந்த கண்டுபிடிப்பை நான் இருக்கல சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய கண்டுபிடிப்பு முறையை இருக்கல நான் பொது உரிமை ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிசைன் பேட்டன் அப்படின்னா ஒரு நகையோட டிசைன், இல்லைனா ஒரு ஃபர்னிச்சரோட டிசைன், இல்லைனா ஒரு கொக்கோ கோலா பாட்டிலோட டிசைன், லுக், ஷேப், அப்பியரன்ஸ் எல்லாமே இருக்குல்ல டிசைன் பேட்டர்ன் கேட்டகரியில் வந்துடும். இப்போ ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்பிள் ஃபோனோட ஃபோன் ஸ்க்ரீனில் ஐகான்ஸ் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஃபோனோட பார்ட்ஸ், இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல ஆப்பிள் ஃபோன் கம்பெனி டிசைன் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. இதுதான் பேட்டர்ன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீட்டில் இந்த ரெண்டு பேட்டர்ன் பற்றின இந்த டீட்டெயில் போதுமானது.